إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الناس يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أنبانا சகோதரிகளே இந்நேரத்தில் மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக இந்த அமர்ந்திருக்கும் உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் நிலவட்டுமாக என்று கூறியவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு அல்லாஹ்வுடைய கருணையும் கோபமும் ஆகும். இதை வந்து அனைவரும் மிக மிக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். ஏனென்றால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன், எப்படி கருணையாளனாக இருக்கிறார், நம் மீது கருணை எப்படி எல்லாம் தருகிறார் என்பதை உணர வேண்டும். நாங்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற பாசம், நம் தாய் மீது வைத்திருக்கிற பாசம், நம் பிள்ளைகள் மீது வைக்கின்ற பாசம், நம் பெற்றோர்கள் மீது, எல்லாம் விலங்கினர்கள் மீது, அனைத்து மீது பாசம் வைக்கும் இல்லையா? இது எவ்வளவு தெரியுமா? ஒரே ஒரு பர்சன்ட், அதாவது ஒரே ஒரு சதவீதம் மட்டும்தான். மற்ற 99% வந்து இந்த சதவீதம் வந்து யார்கிட்ட இருக்கு? அல்லாஹ் தஆலா கிட்ட இருக்கு. அவ்வளவு கருணை நிறைந்தவன் அல்லாஹ் தஆலா. எப்படி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா? அந்த அளவுக்கு எல்லா கருணையும் ஒரே ஒரு பர்சன்ட் தான் வந்து தந்துட்டு எல்லா கருணையும் அவமதித்து கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட கருணைகளை ஆரம்பிக்கும் போதே நமக்கு குரானிலும் சரி, நம்ம ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறோம்? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு தொழுகையிலையும் முதலாவது என்னவற்றும் இருக்கிறான் என்பதே நமக்கு என்ன தெரியும். எப்படி அவளுக்கு நம்ம மேல இருக்கிற அருண கருணை வந்து அளவில்லாம இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம மீது என்ன பண்ணிருக்கோம்னா கருணை கொண்டிருக்கிறோம். இப்ப பாரு, உதாரணத்துக்கு சொன்னா மற்ற மதங்கள் ஏற்றுக்கலே நம்மளுடைய இறைவனை திருப்திப்படுத்தணும் என்று சொன்னா நம்ம என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அது மற்றவர்கள் அந்த மற்ற மதங்கள்ல இருக்கிறாங்க பாருங்க, அவர்கள் தன் உடனே உணர்த்தி கொள்வார்கள் அவருடைய இறைவனே அப்படிதான் திருப்திப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தேர் இழுப்பார்கள், மண்ணில் போட்டு உருண்டுவாங்க, அதுக்கப்புறம் என்னது நாவில் அது வேலை போட்டு குத்திக்குவாங்க, அதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு உருண்டுவாங்க, என்னென்ன செய்யும் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு அப்போதான் அவங்களுடைய இறைவர் திருப்தி அடைவான்னு சொல்லிட்டு வேறு என்னென்ன அவங்களால செய்ய முடியுமோ, ஏன் குழந்தைகளை பலி கொடுப்பார்கள், அவங்க என்ன செய்ய என்னென்ன அலட்சியங்கள் செய்ய முடியுமோ அப்படி செய்துதான் அவங்களுடைய இறைவனை திருப்திப்படுத்த முடியும் என்று அவங்க எண்ணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் செய்கிறார்கள். ஆனால் நம்மளுடைய இறைவன், நீங்கள் வயல் வயலிலே சாப்பாடு சாப்பிட்டுட்டு தட்டு ஃபுல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொல்பா அது போதும், அது நீ அந்த சாப்பாடு தெரிஞ்சதாயிடும், அதுவே அவங்க நன்மையா ஆயிடும் சொல்றாங்க. அப்போ எந்த அளவுக்கு பாத்தீங்களா கருணை எல்லாம் இருக்கிறாங்க நம்மளா? அதிகமா எதிர்பார்க்கல, நீங்க எந்த அளவு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் நம்ம வளர்த்து அந்த மாதிரி இவங்க வளர்த்துட்டு செய்யறாங்க இல்லையா மற்ற மதத்துல, அப்படி நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்மளுடைய உடலை வந்து பார்த்து கொள்ளுங்க, வளர்த்து கொள்ளாதீர்கள் என்று சொல்றாங்க. எப்படி ஒரு சஹாபி அப்துல்லா பின் தாமிர் பின் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர்களை பற்றி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி பண்றாங்க. எப்படி கேள்வி பண்றாங்க? அவர் இரவெல்லாம் நின்று வணங்குவார். எப்படி இரவெல்லாம் நின்று வணங்குவார்? பகல் முழுவதும் நோக்கி வைப்பாரு. இப்படி ஒரு மனிதர் தொடர்ந்து செய்த அவருடைய நிலைமை எப்படி? இதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்விப்பட்டு
போறாங்க போயிட்டு அதாவது என்ன அப்துல்லா விருந்து அமர் விருந்து நீங்க வந்து நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டேன் எப்படி இரவெல்லாம் நீங்க வணங்குகிறீங்களா பகல்ல வந்து நோக்கல் இருக்கிறீர்களா என்று கேள்விப்பட்டேனே அது உண்மையா என்று கேட்டாங்க அதற்கு அந்த அவரும் அந்த சஹாபியும் என்ன பண்ணாங்கன்னா ஆமா நீங்க அது கேள்விப்பட்டது சரிதான் எனக்கு உடல் வந்து சத்திற்கு யாரும் அந்த சஹாபி வந்து நபிகளாயிட்டம் அவர்கள் சொல்றாங்க என்னுடைய உடலின் சக்தி இருக்கு அதனால்தான் நான் என்ன பண்றேன் இன்று வணங்குறேன் நோக்கு நோக்குறேன் சொல்றாங்க இதை வந்து நபிகள் அனுபவித்தார்களா நல்ல விஷயமா இப்படிதான் செய்யணும் இறைவனுக்காக இந்த மாதிரிதான் நோக்கு வைக்கணும் தொழுவணும் அப்படி சொன்னாங்களா இதை அனுமதிக்கல இது வந்து என்ன பண்ணாங்க உதாசனம் பண்ணாங்க அப்படிலாம் செய்யாதீங்கப்பா ஏன் செய்யறீங்க அல்லாஹ் வந்து கருணையாளன் நீங்க இப்படி செய்யாதீங்க என்ன செய்யுங்க மாதத்தில் மூன்று நோன்பு வைங்க அப்படி முடிந்தால் உங்களுக்கு மாதத்தில் மூன்று நோன்பு வைங்க அந்த நோன்பு வருடம் முழுவதமாக இருக்கிற மாதிரி வருஷம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி வரும் மாசத்துல மூணு நோன்பு நீங்க வைத்துட்டு வந்தீங்கன்னா அதுவே வருடம் முழுதும் வைத்த நோன்பு உங்களுக்கு நன்மைகள் கிடைத்து விடும் அப்படின்னு சொல்றாங்க அவர் அப்ப கூட அவங்களுடைய மனசு மாறல யாரு அந்த சகாபிக்கு இல்ல எல்லாமே சொல்றே நான் வந்து எனக்கு சக்தி இருக்கு நான் நோக்கு வைப்பேன் சொல்றாங்க என்ன இந்த மனிதன் இப்படி சொல்றாங்க மறுபடியும் நபிகள் சொன்னாங்க சரிப்பா உடல்ல சக்தி இருக்கா நீ வெக்க ஆசைப்படியா அதுக்கு நீ என்ன செய்ய ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வை ஒரு நாள் நோக்கு வை ஒரு நாள் விட்டு வெக்க கூடாது நோக்கு அடுத்த நாள் வை இதுவே தாவதலைக்கு நம்ம அவர்கள் வைத்ததாகும் என்று வழிமுறையை சொல்லி தராங்க பாத்தீங்களாங்க எந்த அளவுக்கு மற்ற மலர்கள்ல வந்து எந்த மாதிரி சொல்றாங்க நம்முடைய மார்க்கத்தில் எப்படி சொல்றாங்க தெரியுதா நீங்க உடல் என்ன இன்னும் சொல்றாங்க ஏப்பா கண்ணுக்கு செய்ய வேண்டிய மலர்களுக்கு நீ